ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு இப்போ ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சதும், எண்ணெயும் கீயும் நல்லா காஞ்சதும் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா ஐட்டம்ஸ், பிரியாணி இலை, ஸ்டார் அனைஸ், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம், 2 வெங்காயம் நான் வந்து லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா சுருளை வதங்கணும். இதுக்கப்புறம் தக்காளி, 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினாதான் நம்மளுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது மசாலா ஐட்டம்லாம் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் இந்த சமயமே சிக்கன் போட்டு வதக்கணும், நான் அதை மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ தண்ணியை ஊற்றிட்டேன். தயிரும் போட்டுக்கோங்க. தயிர் ஒரு ஸ்பூன் போதும், 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ தண்ணி 1/2 கப் நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் 2 கப் தான் நான் அரிசி எடுத்துருக்கிறேன், பாஸ்மதி அரிசி. அது வந்து நான் 30 அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ நான் மறந்ததை வந்து நான் இன்னொருத்தர் சிக்கனை வந்து வதக்கி நான் போட்டிருக்கேன். இதில் கூட போட்டுட்டேன். இப்படி நீங்கள் பண்ணாதீங்க, நான் மறந்துட்டேன் நான் இதை. இப்போ இது கூட கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி. இது கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விடுங்க. பச்சை மிளகாய், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நான் 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசியை நான் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு இது ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ குக்கர் ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட டேஸ்டியான யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி. என்னடா இந்த புரட்டாசி மாதத்தில் சிக்கன் பிரியாணி போடுறாளே வீடியோன்ட்டு தானே பார்க்குறீங்க. இது நான் ஏற்கனவே எடுத்த வீடியோ, எனக்கு அப்லோட் பண்ண கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ பண்ணுறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. புரட்டாசி மாதம் முடிஞ்சதும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வைக்கிற இந்த சிக்கன் கிரேவி வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அது கூட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட ஐ கார்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். Thank you, friends.